கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சிலுவை, தேவாலயம், மணி ஓசை, மேரி மாதா, அப்புறம் இயேசு, இதையெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நமக்கு வந்து இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நூல் விவிலியம், அதாவது பைபிள். பைபிளை பத்தின சில விஷயங்களை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம், பதிவு கொள்ள போகலாம். பைபிள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய புனித வேதமாக பைபிள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பைபிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உலகத்துடைய பெரும்பான்மை மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பைபிள் அப்படின்னு வரும்போது இந்த பைபிளுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அது இந்த உலகத்துடைய படைப்பு ஆரம்பம் இருக்கு பாருங்க, அந்த ஆரம்பத்திலிருந்து மனிதனுடைய துவக்கத்திலிருந்து இயேசு அவர்களுடைய இறப்பு வரைக்குமான ஒரு வரலாற்று தொகுப்பை சுவாரஸ்யமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த பைபிள் அப்படின்னு வரும்போது அதை நாம் சாதாரணமாக எளிமையாக கடந்துவிட்டு போகக்கூடிய ஒரு நூல் அல்ல. இந்த தம்பி வேற்று மதத்தினரா இருந்தாலும் முஸ்லீம் நினைக்கிறாரு, அவ்வளவு அருமையா பைபிளை பத்தி அழகா சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவம் என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது என்ன? சிலுவை, சிலுவை, அப்புறம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் பைபிள். பைபிளுக்கு இன்னொரு பேர் வந்து தமிழ்ல விவிலியம், விவிலியம், வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிலுவை சொல்ற தம்பி, சிலுவை எதை குறிக்குது? ஒரு அடையாளங்கள். இதெல்லாம் இந்த அடையாளங்கள் இந்த காலத்தில் நடைமுறை, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எதை அது முக்கியத்துவம் படுத்துது? இந்த அடையாளங்கள் சிலுவை என்றது நம்முடைய வாழ்க்கையில எதை குறிக்குது? அது இங்க கான்செப்ட், பைபிள் கான்செப்டே இதுதான். சிலுவை என்றது எதை குறிக்குது? இப்போ இப்போ சிலுவை அடையாளத்தை பாருங்க, உருவத்தை பாருங்க, இப்படி இருக்கும். பிளஸ் மேல சின்னதா இருக்கும், மேல இது சின்னது, கீழெல்லாம் நீட்டா இருக்கும், சைட்ல நீட்டா இருக்கும். பாருங்க இந்த சிலுவையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் நம்முடைய உடல் அமைப்பு. சிலுவையினுடைய அமைப்பு தான் நம்முடைய உடல் அமைப்பு. இப்போ தலை மட்டும் சின்னதா இருக்கு, கையெல்லாம் நீட்டு இருக்கு, காலு இங்கிருந்து பாடி கால் வரைக்கும் நீட்டா இருக்கு. இதுதான் இங்க பைபிள் ரகசியம். இந்த தம்பி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்தவம் என்றாலே ஒரு மதமாக, மத வழிபாடு சம்பந்தப்பட்டது அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த இன்னொரு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இந்த சிலுவை என்பது இந்த காலத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில புத்தக சுமையா குறிக்குது. ஒவ்வொருவரும் இந்த நம்முடைய வாழ்வியல் டைம்ல வாழ்ந்து வாழ்கிற காலத்துல பிறந்து வளர்ந்தவுடன், இப்போ 5 வயசு தான் ஸ்கூல்ல சேர்க்கணும் சொல்லிட்டாங்களாம், சட்டம் போட்டிருக்காங்களாம், எல்லாமே பிரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ 2023 இந்த புத்தக சுமையை சுமந்துட்டு தான் ஒவ்வொருவரும் வரும். அந்த வழியில தான் வரும், கல்வி வழி, சிலுவை வழி, சிலுவை பாடுகளை தான். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவை சுமந்தாருன்னா சும்மா கிடையாது, சிலுவை ஒருவர் தான் சுமந்தாரு. ஏன் சுமந்தாரு? இந்த மனித சந்ததியே புத்தக சுமையை சுமக்கணும் தான் அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்தது. அந்த நிகழ்ச்சி உணர்த்தும் நிஜம் என்ன? இதான் இந்த பைபிள் வந்து சொல்ற விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை மையமாக வச்சுதான் அந்த பைபிள் எழுதப்பட்டுக்குது. ஆனால் இந்த இவ்வளோ நான் சொல்றேன், தம்பி சொல்றப்பல இவ்வளோ விஷயமும் ஒரு பாஸ்டருக்கு தெரியாது. ஏன்னா இது மறைபொருள், இதான் ரகசியம். மனிதனுக்கு தேவையான அன்றாட வாழ்வியல் அவசியமான விஷயம் தான் இங்கே மறைபொருள், ரகசியமாக இருக்குது பைபிளில். அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சி அறியணும், சிந்திக்கணும் அதை பற்றி. இப்போ நான் இதெல்லாம் பேசுறேன்டா, இவ்வளோ எதிர்க்கிறேன்டான்னா, இவ்வளோ பெரிய ஆலையில நான் எதிர்க்கிறேன்டான்னா, எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. பைபிளுடைய சாராம்சம், பைபிள் சத்தியம், பைபிள் உண்மை, பைபிளுடைய சென்ட்ரல் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வந்து இவங்கெல்லாம் சொல்ற தப்பு நான் சொல்லியிருக்கேன். பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்மளோட வாழ்வு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும், குழந்தை பருவம், பள்ளி பருவம், காலேஜ் பருவம், திருமணம், பிள்ளை பெறுதல், இதுதான் இங்க பைபிள் சொல்லியிருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களா சொல்லிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் 7 கட்டங்கள் வரும், குழந்தை பருவத்திலிருந்து வயோதிக பருவம் வரைக்கும். இந்த 7 7 7 நிறைய இடத்துல பைபிள் சொல்லியிருக்கு. அது விதவிதமாக சொல்லும், பைபிளில் வந்து விதவிதமாக விளக்கம். அதுதான் இங்கே பைபிளுடைய சிறப்பு அம்சம். இதை வந்து யாரும் உணர்றது கிடையாது. பைபிள் என்னோட ஏசு கிறிஸ்துனோட, ஓ ஒரு சர்ச்சை கட்டின பொழுது அங்கே போய் ஏசு கிறிஸ்து புகழ்ந்து பாடணும் பொழுது, கைத்தட்டி நல்லா ஆரவாரம் செய்யணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கிறிஸ்துவன் நினைச்சிருக்காங்க. அது அல்ல, அது அல்லவே அல்ல. அதை வலியுறுத்தவில்லை பைபிள். இந்த கட்டிட சபைகளில் ஆராதனை செய்யும்
விஷயத்தை பைபிள் வலியுறுத்தவில்லை. இந்த ஆராதனை பைபிள் என்ன சொல்லுதுனா, அறிவின ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. யாரு? இந்த கிறிஸ்தவர்கள் பச்சைறாங்கள. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும், எல்லா மதத்தினரும் இப்போ எல்லாமே வந்து இந்த பைபிள் இருக்குது. இப்போ இந்துஸ் வந்து போய் ஒரு இடத்த வந்து பலியிடுறாங்க, என்ன பூஜை செய்கிறாங்கன்னா, அது எல்லாமே இந்த பைபிளில் ஆதிகாலத்துலேருந்து நடந்துருக்குது. ஆதிகாலத்துலேருந்து நடந்துருக்குது. அதை வந்து ஒரு கூட்ட மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை இது மாதிரி பார்ட்டு பார்ட்டாக பிரிகிறாங்க. பழைய பூஜை வழிபாட்டு முறைகளை இப்போ ஒரு கூட்ட மக்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க இந்துஸு, நடுவில் வந்து ஒரு கூட்ட மக்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யுது, பரிசுத்தாவி. ஒரு சிலர் அந்த ஆவினா, ஆவினா என்னது, ஆவினா அடுப்பில் வர ஆவி கிடையாது, என்ன நம்மளுடைய சிந்தனை, சிந்தனையை சீர்படுத்தணும், அதான் ஆவி. இந்த மாதிரி பைபிளுடைய எல்லாமே பைபிளுடைய வழிபாட்டு முறைகள் தான். அந்த காலத்தில் மோசே வந்து பலிக்கிட்டாரு, அதை இன்னைக்கு இந்துசம் பலிக்கிட்டாங்க. ஒரு இந்த பைபிளோட கான்செப்ட் என்னன்னா, முதல் முதல்ல ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த ஆலயத்தோட வரைபடம் எதுனா, நம்முடைய அங்கத்தினுடைய அளவு தான் அந்த ஆலயத்துக்கு வரைபடமாக கொடுக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. பைபிள் மட்டுமே ஒரு வாழ்வியல் புத்தகம், அதுலேருந்து நம்ம ஆராயணும். நண்பர்களை, என்னுடைய வீடியோ முழுமையாக தொடர்ந்து பாருங்க. எதை நம்ம இனிமே நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சு கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்ததியை வாழ்க்கையும், நம்முடைய பேர பிள்ளைகள், மகள்கள், மகன்கள், பெற்றோர்களுடைய வாழ்க்கையை நம்ம வீணடிச்சு, நம்மளால அவங்க வாழ்க்கையை வீணடிச்சு போயிடும். எல்லாருக்கும் உஷார் சொல்லுங்க, நீங்க விடுதலை பண்ணணும். ஒரு வியாதினா போயிட்டு பாஸ்டர் கிட்ட ஜோம் பண்றது கிடையாது. பாஸ்டர் என்ன செய்வாரு, சபையா இருக்காங்க ஜோம், அவங்க அவங்க வந்து ஜோம், வியாதியா இருக்கிறாங்க இவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம். சபையார் என்ன செய்வாங்க, பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுவோம். அது அல்ல பைபிள், ஒரு ஆரோக்கிய குறிப்பு புத்தகம். இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் போய் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் சிலுவை தான் போட்டிருக்கோம், வேறு சிம்பிள் கிடையாது. சிலுவை பாம்பு சுற்றி ஒன்று வந்தது. இப்போ என்ன, இதெல்லாம் பைபிளில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா நண்பர்களே, என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி தான் நமக்கு உயிர் வாழ உதவி செய்யும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.